சொல்லுமா, யார் நீ? யார் உன் அடிச்சது? அடிச்சது யாருன்னு உனக்கு தெரியுமா? சரத், எனக்கு இப்படி ஆனது காரணம் அவன் தான். சரத்தா? அந்த அளவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சரத்தையும் சுவாத்தையும் காப்பாத்த தானே எங்க ஆளுங்க போயிருக்காங்க. அக்காவை நீங்க எப்படி சார் காப்பாத்துவீங்க? அவ இந்நேரத்துக்கு அக்காவை கொன்னிருப்பான் சார். என்னமா பேசுற நீ? உனக்கு சுவாத்திக்கு என்ன சம்பந்தம்? சுவாத்தி அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா யாரும் இல்ல சார், நாங்க ரெண்டு பேரும் ஆனாத. என்னது ஹீரோ, நீ சுவாத்தி ஆனாதையா? ஆமா சார், நாங்க கேரளாவில ஒரு மிஷனரி ஸ்கூல்ல படிச்சவங்க. அங்க இருக்கிற சர்ச் ஃபாதர் தான் எங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டாரு. அங்க வார்டனா வேலை செஞ்சவன் தான் அந்த சரத். பொண்ணுங்களை எல்லாம் தப்பா வீடியோ எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்ணுவோம் சார். அந்த விஷயத்த நாங்க ஃபாதர் கிட்ட சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம். எங்களோட காலேஜ் கல்ச்சருக்கு கெஸ்டா வந்த ஒரு மூவி டைரக்டர் அக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஹீரோயினாக சான்ஸ் கொடுத்தாரு. என் கண்ணு முன்னாடியே அக்கா பெரிய ஹீரோயின் ஆனாங்க. அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகும்போது, கீதா, ஏ கீதா, என்னாச்சு? ஃபங்க்ஷனுக்கு போன டைம் ஆச்சுல. ஆமா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. சரி வா வா. என்ன நடந்தது கீதா? What happened? ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியும் உன்னால என்ன மறக்கவே முடியாதுன்னு. நல்லாதான் இருக்கு. பெரிய வீடு, நிறைய பணம், நிறைய ஃபேன்ஸ், நல்லா செட்டில் ஆயிட்ட, ஹாப்பியா இருக்கல? அப்ப நானு நான் என்ன பண்றது? நானும் ஹாப்பியா இருக்கணும்ல. மறந்துட்டேன், துபாயில உன்னோட ஃபேன் உன் மேல பைத்தியமா இருக்கான். அவங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா நான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்கிட்ட நான் உன்னை வித்துட்டேன். என்ன போன் பண்றியா? போலீஸ்க்கா? பண்ணு 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 பண்ணு. அவங்க வந்தா என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. எனக்கு இப்ப யாராலும் எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அன்னைக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பின உன்னை கொலை பண்ணணும் வெறியோட தான் வந்தேன். உனக்கு தெரியுது பணத்துக்காக எனக்கு என்ன வேணாலும் செய்வேன். இப்பவும் அந்த பணத்துக்காக தான் உன்னை கொல்லாம விட்டுட்டு இருக்க. அன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பினல்ல, ஆனா நீ செஞ்ச தப்புக்கு உன்னை நான் துபாய்க்கு அனுப்ப போறேன். இதுதான் டீல், இது ஃபைனல் டீல். நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்துடும். கிளம்பு, நீ போவ எனக்கு தெரியும். ஒருவேளை நீ போல, இது வரைக்கும் இந்த அழக நான் மட்டும்தான் பார்த்திருக்கேன். நாளைக்கு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அழக பாப்பாங்க. இது ரொம்ப காஸ்ட்லி. இதுல ஒரு நடிகையோட மொத்த அழகும் அடங்கி இருக்கு. இந்த உலகத்தோட பார்வைக்கு நீ செத்து போயிடு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி உனக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறேன். எங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ யூஎஸ்க்கு கிளம்பி போயிடு. அங்க என்னோட கசின் ஃபேமிலி இருக்கு, உனக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்றேன். அங்க உன் வாழ்க்கைய உன் விருப்பப்படி நிம்மதியா வாழலாமா. நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத. அவனை பத்தி யோசிக்கிறியா? நீ இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அந்த வீடியோவை லீக் பண்ணான்னா அது அவனுக்கு தான் ஆபத்தாயிடும். நீ எதுக்கும் பயப்படாதமா, நான் விசாக்கு ஏற்பாடு பண்றேன்.
ஃபாதர் கொடுத்த தைரியத்துல மறுபடியும் வாழணும்னு ஆசைப்பட்டு ஏற்கனவே ஒத்துக்கிட்ட படத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக ஹைதராபாத் வந்தோம். இங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு அக்கா யூஎஸ்க்கும் நான் படிப்புக்காக பெங்களூர் போறதாவும் தான் பிளான் பண்ணிருந்தோம். அந்த நேரத்துல தான் ஃபாதர் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அம்மா சுவாதி, விசா கிடைக்க இன்னும் ஒரு வாரம் போல இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருமா. என்ன பண்றதுன்னே தெரியாத நிலைமையில அக்கா என்ன பெங்களூருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த ஒன் வீக் அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஷார்ட் பிலிம்க்கு அக்கா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாவும் யூஎஸ்க்கு போக போறதாவும் சொன்னாங்க. அன்னைக்கு சாயந்தரமே அக்காக்கு யூஎஸ்க்கு ஃபிளைட் இருந்துச்சு. அந்த ஷார்ட் பிலிம் டைரக்டரை பாக்குறதுக்காக காஃபி ஷாப் போறதா அக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்காவோட லைன் கிடைக்காததால பயந்து போய் நான் ஹைதராபாத்துக்கு வந்துட்டேன். அப்பதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நிச்சயமா அவன் தான் அக்காவை கொல்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ரெபக்கா அங்க கிட்ட வேற மாதிரி சொன்னாங்களே. அவங்க சொல்ற சரத்தும் நீ சொல்ற சரத்தும் வேற வேற ஆளா? இல்லனா ஒருவேளை ரெபக்காவும் சரத்தும் சேர்ந்து சுவாதி ஏதாவது பண்ண நினைச்சிருப்பாங்களா? இந்த பர்மா, இனிமேல் நீ பயப்பட வேணாம். வெளியே காவலுக்கு ஆளுங்க இருக்காங்க. உண்மையில நடந்தது வேற, நீங்க நினைக்கிறது வேற. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிறதும் வேற. அந்த ஷரத்து நீங்க நினைக்கிற மாதிரியோ இல்ல ரெபேக்கா சொல்ற மாதிரியோ ஒரு மனுஷனே இல்ல. இஸ் எ கோல்ட் பிளட்டட் ஹியூமன் டிராபிக்கர். பெண்களோட ரத்தத்தை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிற ஒரு ராட்சசன். அன்னைக்கு சாயந்தரம் சுவாதிக்கு யூஎஸ்க்கு ஃபிளைட். என்னை பார்க்க கிளம்பி வரதா சொன்னா. அதான் எனக்கு பண்ண லாஸ்ட் கால். நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன், ஆனா அவங்க வரல. ரெபிக்கா மேல இருந்த சந்தேகத்தினால அவங்க வீட்டுக்கு போனேன். ஏய் சுவாதி எங்க? ஏய் உன்னதா கேக்குறேன் சுவாதி எங்க சொல்லு. உன்னதா கேக்குறேன். ஏய் சுவாதி எங்க வச்சிருக்க? மேடம் சுவாதிக்கு என்ன ஆச்சு? அவன் எங்க மேடம் போனா? ஏதாவது சொல்லுங்க மேடம், பிளீஸ் மேடம் ஏதாவது சொல்லுங்க. இப்ப நம்ம எங்க போறோம்? சொல்லுங்க மேடம், சுவாதி உயிரோட இருக்காளா இல்லையா? சுவாதி ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா. Ah!
பிளான் போடுற நீ? நான் உன்னை துபாய்க்கு அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஆளு உன்னை யூஎஸ் அனுப்பலாம்னு பிளான் பண்றனா? இவனை இப்ப நான் எங்க அனுப்புறேன்னு பாரு. இந்த கிழவனை நம்பி என்ன முட்டாளாக்கலான் பாத்தியா? இந்த கிழவனை கொன்னுட்டேன், இப்ப யாரடி உன்னை காப்பாத்த வருவாங்க? கூப்பிடு. அந்த ஆண்டவனால கூட உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. யார கூப்பிடுன்னு நினைக்கிறியோ கூப்பிடு. நீ செத்துட்டேன்னு உனக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருக்கான இவன். இப்ப நான் உன்னை கொன்னாலும் எவனும் கேள்வி கேட்க முடியாது. சர்ச் ஃபாதரை மிரட்டி ஃபோன் பண்ண வச்சு ஸ்வாதி அங்க வர வச்சா, அதுதான் அவ ஃபோன்ல இருக்கிற லாஸ்ட் கால். இதான் சார், இதான் சார் உண்மை. டேய், ஸ்வாதிக்கு ப்ராப்ளம்னு ரெபேக்காக்கு எப்படி தெரியும்? டெலிபதி, டெலிபதினால தான் ஸ்வாதி ஆபத்துல இருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது. டெலிபதி யூஸ் பண்ணி தான் உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரெபேக்கா டெலிபதியை தன்னோட சுயநலத்துக்கு யூஸ் பண்ணல. ஸ்வாதியோட வாழ்க்கையை டெலிபதி மூலியமா அவங்க அழிக்கல. தன்னோட விதிவசத்தால குழந்தை இழந்தவங்க டெலிபதி யூஸ் பண்ணி திரும்பவும் அவங்களோட வாழ்றாங்க. பயத்தோட வாழ்ற ஸ்வாதியும் அவங்களோட குழந்தைய நினைச்சாங்க. பார்த்த நிமிஷத்துலயே ஸ்வாதியோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இருட்டில் அவளோட ஷேடோவை பார்த்து அதை தன்னோட மரணம்னு பயப்படுற ஸ்வாதிக்கு டெலிபத்தின்னு ஒரு புக்கு கொடுத்து அவளோட வாழ்க்கையில பயத்தை போக்க துணையா இருந்தாங்க. அதை தாண்டி டெலிபத்திங்கிற கலையை அவங்க சுயநலத்துக்கு எப்பவுமே யூஸ் பண்ணிக்கல. தன்னோட சுயநலத்துக்காக டெலிபதியை பயன்படுத்துறவங்களா இருந்தா அவங்க உயிரை ஏன் பலி கொடுக்க தயாரா இருக்கணும் சொல்லுங்க. அப்ப இன்ட்ராகேஷன் ரூம்ல கிளாஸ் உடைச்சு உன்னை அவ கொலை பண்ண வந்தா? அந்த கிளாஸ் உடைச்சதே நான் தான் சார். அந்த விக்கலும் உண்மை கிடையாது. நாங்க போனதும் உங்களுக்கு தண்ணி கொடுக்க இல்ல சார். உங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக நாங்க பண்ண நாடகம் சார். எதுக்குடா அந்த பிளான்? என்னடா பிளான் பண்றீங்க சொல்லு. டைரி, அந்த டைரிக்காக. அந்த டைரி உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்குள்ள இருக்கிற கதையை நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் ரெபேக்கா சொல்ற கதையை நீங்க கேட்கணும். அதையெல்லாம் உண்மைன்னு நீங்க நம்பணும். அதெல்லாம் உண்மைன்னு நம்பி தாண்டா இங்க வந்திருக்கேன். அப்படின்னா டைரியில படிச்சது, இன்ட்ராகேஷன் ரூம்ல நடந்தது, இதுக்கெல்லாம் என்ன தாண்டா அர்த்தம்? ரெபேக்காக்கும் சரத்துக்கும் என்ன தாண்டா உறவு? நான் தாண்டா கேக்குறேன், பதில் சொல்லு. பதில் சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேடா சொல்லு. ஆமா, நீ யாரு? நான் ஏற்கனவே கொலை பண்ணவல, நீ உயிரிடர்கான எப்படி சொல்லுவ? நான் உனக்கு லவ்வரா? எதுக்காக வந்த? என்ன நாடகம் இதெல்லாம்? கட்டுக்கதை. ஆமா, கட்டுக்கதை. இட்ஸ் எ குக்ட் அப் ஸ்டோரி. உன்னை வெளியே வர வைக்கிறதுக்காக நானே உருவாக்கின கதை. தனக்கே உரிமை இல்லாம வாழக்கூடிய ஒரு அப்பாவை, அந்த வாழ்க்கையை கூட அந்த சரத் அவளுக்கு இல்லாம பண்ணிட்டான். அவனை ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது? அந்த மூணு நாள் அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அன்னைக்குதான் அவன் முடிவுக்கு நாங்க புளியார சொல்லி போட்டோம். அவன் ஒரு பயங்கரமான ஹியூமன் டிராஃபிக்கர்.
இதுல சட்டவனை தண்டிக்காம அவன் ஒரு பைத்தியனு கொடுத்த சர்டிபிகேட் தான் அவனுக்கு ஆயுதம். அவன் எங்க இருந்தாலும் அவனுக்கு வர வைக்கணும். இங்க தான் வர வைக்கணும்னு நாங்க நினைச்சோம். அந்த பிளானோட ஒரு பாகமா தான் வீடு மொத்தம் சந்தேகப்படுற மாதிரி அவங்க வச்சாங்க. அந்த டைரியில அவனை இவங்க லவரா மாத்தி ஒரு கட்டுக்கதை எழுதி வச்சாங்க. சுவாதி மிஸ்ஸிங்னு முதல்ல நேஷனல் மீடியம்க்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் அதை அவன் பார்க்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அரெஸ்ட் ஆகி அவங்க மேலே சந்தேகத்தை உருவாக்கணும். நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே உங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ஆனால் அன்னைக்கு அந்த டைரியை மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போ தான் அவங்க நான் தான் சுவாத்தின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. எனக்கு எல்லா இடத்துலயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க சொன்ன அந்த ஃபேன் அவன்தான். உங்க மூலமா தெரியப்படுத்தினா எல்லாருக்கும் ஒரே நேரத்துல தெரிய வரும். இதெல்லாம் அவனுக்காக மட்டும்தான் பண்ணது. அவங்க சொல்ற அந்த கட்டுக்கதை நம்ம எல்லாருக்கூடியும் அவனும் கேட்கணும். அதை நம்பி அவன் இங்க வரணும். நாங்க பிளான் பண்ண மாதிரி அவன் கரெக்டா அந்த டைம்க்கு அங்க வந்துட்டான். இவ்ளோ பிளான் பண்ணி அவனையே இங்க கூட்டிட்டு வரணும், எங்களையே இங்க கூட்டிட்டு வரணும்னாலதான் நம்ம இடத்துக்கு அவனை வர வச்சிருக்கலாம்ல. சட்டத்தை தான் கையில எடுத்துக்க கூடாதுன்ற காரணத்தினாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம். இந்த இடத்த ஏன் செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? நீ கடத்திட்டு வந்த பெண் குழந்தைகள்ல 10 பேர் சேஃபா இருக்காங்க. இன்னும் 2 பேர் எங்க? நான் மறைச்சு வச்சிருக்க பொண்ணுங்கள என்ன தவிர யாருக்கும் தெரியாது. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? ஏய், எனக்கு அவங்களோட தான் வேலை. காப்பாத்த வந்திருக்கல நீ, முதல்ல உன்னை காப்பாத்திக்க பாக்கலாம். நானே திரும்பி நின்னா உனக்கு முன்னாடி தான் இருப்பேன். ஏன் உயிர் போறதுக்கு முன்னாடி உன்னோட உயிர் போறது உறுதி, இவங்களும் உயிரோட போக போறது உறுதி. நான் சொன்னல சார், அவன் போட் இங்க விட்டுட்டு ரெபேக்கா எங்க கூட்டிட்டு போயிட்டான். என்னடா அது, டெட் பாடி மாதிரி இருக்கு. ஆமா சார், இவனையும் கொண்டுட்டான். டேய் டேய், பாம்பு அது, பின்னாடி வா. பெரிய ஆதி பராசக்தி மாதிரி வந்தால என்ன நீ சாவடிப்பியா? இப்ப நான் உன்ன சாவடிக்க போறேன். சாவடி சாவு, என்ன சாவடிக்க வந்தியா? அவள தைரியம் உனக்கு இருக்கா? அவள தைரியம் வந்துருச்சா உனக்கு? என்னோட சக்தியால உன்னை கொல்லணும்னா ஒரு நொடியில அரை நொடி மெச்சமாயிடும். ராவணனுகளுக்கு மத்தியில என்ன
பார்த்து எங்க மேடம்? அன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருந்த சுவாத்திய தூக்கிட்டு போனோம். உயிருக்கு போராடிட்டு இருந்த சுவாத்தி மூலமாதான் இவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டான்.